ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் தான். பட் ஒரு சில ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வந்து நம்ம இன்னும் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் பிளஸ் வந்து பெட்டரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜில தான் வந்து ஃபோகஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டிரிவன் டிசிஷன் மேக்கிங். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். மூணாவது ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். நாலாவது ஸ்ட்ராட்டஜி வந்து எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரீம் லைனிங் கேம்பெயின்ஸ். ஒரு ரியல் கேஸ் அனாலிசிஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டண்டாக இருக்கேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேற எதுவும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, கண்டென்ட் கிரியேஷன், ஈவன் பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங் சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்மளோட சேனல் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டேட்டா டிரிவன் டிசிஷன் மேக்கிங். இப்போ டேட்டா டிரிவன் டிசிஷன் மேக்கிங் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னென்ன மாதிரி டேட்டா இருக்கும், இப்போ வந்து பேஷண்ட்ஸ் டேட்டா இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்ன ஏஜ் குரூப்ல வராங்க, என்ன கேட்டகரி ஆஃப் பேஷண்ட் வந்து அதிகமாக வராங்க, இப்போ வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்காக வராங்களா, இப்போ வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்தா இப்போ அவங்களுக்கு எந்த கேட்டகரியில வந்து பேஷண்ட்ஸ் நிறைய ஃப்ளோ வருது, இப்போ கார்டியாலஜில நிறைய ஃப்ளோ வருதா, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃப்ளோ வருது, ஓபில அதிகமா பேஷண்ட் வராங்களா, சோ என்ன டைப் ஆஃப் பேஷண்ட் வந்து அட்மிஷன் வந்து ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஃபார்ம்ட் டிசிஷன் வந்து நம்ம எடுக்கலாம். பேஷண்டோட மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்ப என்னென்ன மாதிரியான இப்ப ரூரல் ஏரியாஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா ரூரல்ல இருந்து அதிகமா வராங்களா, அர்பன் ஏரியாஸ்ல இருந்து அதிகமா வராங்களா, சோ அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். சோ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப பேஸ்புக்ல நம்ம ஒரு ஆட் கொடுக்குறோம், இல்ல கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் பேஷண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஏஜ் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி தகுந்த மாதிரி வந்து இப்போ உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த உமன் பேஷண்ட் எந்த ஊர்ல இருந்து வராங்க, ஸோ அந்த டேட்டா பேஸ் நம்ம கிட்ட இருக்கு, இப்போ வாட்ஸ்அப் டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா டிரிவன் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணி நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேம்பெயின் வந்து ஃபோக்கஸ்டா நீங்க பண்றதுக்கு கரெக்டான உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட்டோமேஷன் பண்றது. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங்லேயும் நம்மளால ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ரெப்படேட்டிவா பண்ணக்கூடிய நம்ம ஒரு சில டாஸ்க், இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான டாஸ்கா இருக்கட்டும், இல்லை ஆப்ரேஷன் ரிலேட்டடான டாஸ்கா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேஷண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்படேட்டிவா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதா இருக்கட்டும், ஒரு லேப் டெஸ்ட் புக் பண்றது, ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்றது, அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்ல வந்து இப்போ ஒரு டெடிக்கேட்டடா ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல அப்பாயின்மெண்ட் புக் பண்றாங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போறது, ஸோ ரிமைண்டர்ஸ் வந்து நம்ம ரெகுலரா அனுப்பிச்சிட்டே இருக்கிறது, ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டே இருக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ரெப்படேட்டிவா இருக்கக்கூடிய டாஸ்க், இப்போ வந்து மார்க்கெட்டிங் டாஸ்க்குமே வந்து நம்ம நிறைய ஆட்டோமேஷன் மூலியமா நம்மளோட டைம் வந்து குறைக்க முடியும். இப்போ வந்து ரெகுலரா நம்ம ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறோம், இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஷெடியூல் பண்ணலாம். ஒரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதில் நிறைய வந்து டைம் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அப்பாயின்மெண்ட்ல இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்டான விஷயங்கள் இருக்கட்டும், இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அது மூலியமா நிறைய வந்து நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்பிட்டல் சினாரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொடுக்கக்கூடிய நியூஸ் லெட்டர்ஸ் அது வந்து ஒரு கண்டென்ட். இப்போ ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல நம்ம வந்து ஒரு பிளாக்ஸ் மாதிரி ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஹெல்த் கேர் ரிலேட்டடா, மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா, ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் ரிலேட்டடா வந்து நம்ம பிளாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இப்போ யூடியூப்ல நம்ம வீடியோ
அப்லோட் பண்றோம், இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மூலமா வந்து இப்ப நம்ம இன்ஃபோகிராபிக்ஸ் மூலமா வீடியோஸ் மூலமா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கண்டென்ட் தான். சோ கண்டென்ட்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா கிரியேட் பண்ணி இப்ப நம்ம வந்து பீப்புள் டிஜிட்டல் மீடியம் பிளாட்ஃபார்ம் எதுலாம் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆகிறாங்க, எதுல அதிகமா இருக்காங்களோ அதுல ரெகுலரா நம்ம குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது மூலியமாகவும் வந்து நம்ம பிராண்டிங் பண்றதுக்கு, நம்மளோட பிராண்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, நம்மளோட ரெபுடேஷனை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், கண்டென்ட்ஸ் வந்து ஷெடியூல் பண்றதா இருக்கட்டும், ரெகுலரா வந்து கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாலாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். இப்ப நம்மளோட வெப்சைட் ஆப்டிமைசேஷன், யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆப்டிமைசேஷன், இன்ஸ்டாகிராம் ஆப்டிமைசேஷன், பேஸ்புக் பேஜ் ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எஸ்இஓ பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு கரெக்டான கீவேர்ட் நீங்க சூஸ் பண்ணி அந்த கீவேர்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள்ல உங்களை வந்து பீப்புள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸ் மூலியமாகவும் வந்து நம்ம வந்து நம்மளோட பிசினஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக வந்து கூகுள் எஸ்இஓ போக பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நம்ம வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூடியூபுக்கும் வந்து நம்ம எஸ்இஓ பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரெகுலரா நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டைட்டில் தம் நெயில் பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்க கிரியேட் பண்ணி ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அதை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதை அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து விட் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அந்த டூல் யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோஸை வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அது போக ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது மூலியமா, ப்ராப்பர் கேப்ஷன்ஸ் கொடுக்கறது மூலியமா, ஒரு கரெக்டான டைட்டில் கொடுக்கறது மூலியமாகவும் அதை வந்து உங்களால் ஆப்டிமைஸ் வந்து பண்ண முடியும். ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க, ஆன்லைன்ல கேம்பெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த கேம்பெயினை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க, இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்அப்புக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க, இப்போ ரெண்டு போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் அதிகமாக வருதோ ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நம்மளோட பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்றத அதிகப்படுத்தலாம். ஸோ இது ஏபி டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆட்ஸா இருக்கட்டும், நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா எந்த கேம்பெயின்ல நமக்கு வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அதிகமாக ரீச் பண்ண முடியுதோ, எந்த கேம்பெயினுக்கு நமக்கு அதிகமான என்கேஜ்மெண்ட் கிடைக்குதோ அந்த கேம்பெயினுக்கு நம்ம அதிகமான பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ ரெண்டு மூணு கேம்பெயின் நீங்க ரன் பண்ணும்போது ஸோ எந்த கேம்பெயினுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத வச்சுட்டு இப்போ வந்து கம்மியா ரிசல்ட்ஸ் வரக்கூடிய கேம்பெயினை நம்ம பாஸ் பண்ணிட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேம்பெயினை வந்து நம்ம இன்னும் பட்ஜெட் அலோகேட் பண்ணி அதை வந்து இன்னும் அதிகமா ரன் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு இப்போ உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ் வந்து ஸ்மார்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வரதுக்கு, ஸோ அது மூலியமா உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இப்போ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்யர்மெண்ட் எதுவும் தேவைப்படுது, கன்சல்டிங் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் வேணாலும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.